இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதி ரகசியமான ஒரு பிரயோகம் இது வந்து உங்களுக்கு எப்படி உங்கள் லைஃப்பில் கொண்டு போகும்னா ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறவங்களையும் ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போகக்கூடிய ஒரு பிரயோகங்க இது வந்து ரொம்ப சூட்சமமாக தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு இது தெரியும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை வந்து உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்தா தான் இதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ இதை நான் சொல்கிறத நல்லா கற்றுக்கோங்க சுய ஜாதகத்தில் இது வந்து நீங்கள் ராசி கட்டத்தை மட்டும் பார்த்தால் போதும் ராகு பகவான் எந்த கட்டத்தில் இருக்காரோ எக்ஸாம்பிள் ஒரு வெலை ஒரு மேஷ கட்டத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த மேஷ இருக்கார் ராகு பகவான் இருக்கார் ஒரு வேளை அவர் தன்னிச்சையாக இருக்காருன்னு வச்சுக்கலாமே அப்போ தன்னிச்சையாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேஷத்துக்குள்ள அதிபதி யார் அப்போ அந்த அதிபதி வந்து யார் செவ்வாய் செவ்வாய்க்குள்ள அதிபதி யார் முருகப்பெருமான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா விநாயகரோட வழிபாடு செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் குல தெய்வத்தோட வழிபாடு செஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமான்கிட்ட வழிபாடு செஞ்சுக்கணும் அதே மாதிரி துர்காதேவிக்கிட்ட வழிபாடு செஞ்சுக்கணும் சரி இது வந்து இது நீங்கள் எப்படி கேட்டால் கொடுப்பாங்க அந்த சித்தர்கள் சொல்லப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னா உரிமையாக கேட்கலாமா அதாவது உரிமையாக கேட்கலாம்னா எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாமா அதாவது குடுன்னா ஒரு அன்பால் இறைவா எனக்கு நீ நல்ல என்ன செல்வ செழிப்பாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட உரிமையாக கேட்டாலும் அந்த ராகு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் எதுக்காக துர்கையை சொல்கிறோம் ராகு வழிபடக்கூடிய தெய்வம் யார் துர்கை சரிங்களா அப்போ அந்த செவ்வாயோட அதிபதி இருக்கும்போது அது என்ன ஆகுமா இந்த ராகு பகவானோட தன்மைகள் இருக்கக்கூடிய காலங்களில் அந்த ராகு பகவான் போய் அமைக்கிருவார் அது எப்பேற்பட்ட பிளானெட்டாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராகு பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் சேர்ந்தும் அதே மாதிரி தானும் வேலை செய்வார் அந்த இடத்தோட இதையும் வேலை செய்வார்ன்ற கணக்கில் இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கணும் இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது என்னாகும் அப்போ அந்த ஸ்தானம் இப்போ ஒரு வேலை லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாமே அப்போ இந்த வழிபாடை நீங்கள் செய்ய 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 ஆகும்னா உங்களுக்கு ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிரும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ ரெண்டாவது இதுக்கு போகும்போது என்ன ஆகும் நல்ல வார்த்தைகள் பேச ஆரம்பிப்பீங்க தனங்கள் நல்லா கிடைக்கும் அப்போ ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் மூணாம் கட்டம் இருந்ததுன்னா தைரியங்கள் நல்லா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தைரியமாக அடுத்த லெவலுக்கு போய் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் மன வாழ்க்கையில் இரவு வாழ்க்கை சரியில்லாதவர்களுக்கு நல்லது நடக்கும் ஒருவேளை நாலாவது ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் திடீர்னு வீடு வாகனங்கள் அமையக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அஞ்சாவது இடத்துல இருந்ததுன்னா ஒருவேளை உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம் உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இதில் நீங்கள் என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு இல்லையா இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதுக்குள்ள அதிதேவதையை புரிஞ்சிக்கணும் சரிங்களா வெறும்னா ராகு பகவான் மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது பெரிய மாற்றம் வரும் இது எத்தனை நாள் செய்யணுங்க இதில் அந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு எலுமிச்சம்பளத்தை எடுத்து மூணு எலுமிச்சை பழத்தை எடுக்கணுங்க இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை முக்காலாக வெட்டி அதில் வந்து ரத்த கலர் ரத்த கலர் சிகப்பில் இருக்கக்கூடிய குங்குமத்தை அதுக்குள்ளே போட்டுட்டு இதை நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு ராகுகால இடத்துல வச்சுட்டு அமிர்த கடிகை நேரத்தில் எக்ஸாம்பிள் இப்போ வெள்ளிக்கிழமை நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமல வருதுன்னா பத்திர பன்னெண்டு இந்த பத்திர டு பன்னெண்டு கால நேரத்தில் பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே இந்த எலுமி சம்பளத்தை மனசாரம் நினச்சிட்டு இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா இதை நீங்க புழிஞ்சிடணும் இதை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யும் பொழுதே உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இதில் இந்த ஜூஸ் இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க இதை நீங்கள் வச்சுக்க கூடாதுங்க இதை நீங்கள் எடுத்து அந்த கவரில் போட்டுட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடணும் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு வரும்பொழுதே வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கீங்கன்னா அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் இது வந்து எப்படின்னா ஒருத்தர் ஒரு 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 லட்சம் ரூபா சம்பளத்தில் இருக்காருன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே ஒரு பெரிய வாய்ப்புகள் வந்து அடுத்த லெவல் போவார் ஒரு பத்தாயரரூவா சம்பளத்தில் இருக்காருன்னா ஒரு பன்னெண்டாயிர ரூபா லெவலில் போவார் சரிங்களா அப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவானால் வரக்கூடிய தீங்குகள் இது குறையும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பிரயோகங்கள் பண்ணி முடிச்சுட்டு இதை நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதோட பலம் எத்தனை நாள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் இருக்கும் இப்போ இதை முடித்ததுக்கு பின்னாடி அந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் வந்து இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு இந்த எலுமச்சம்பள பிரயோகங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா இது வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் முடித்ததுக்கப்புறம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாவது நாள்லருந்து திருப்பியும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் இதோட சேர்த்து உங்களுக்கு அன்பான நேர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துண்டு அது எந்த நட்சத்திர சாரத்தில் போகுது அந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தசா என்ன நடக்குது இந்த தசாநாதன் என்ன இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு பிடித்த இது இங்கே வாங்க என்கிட்ட வாங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு எந்த ஜோதிடரை பிடிச்சிருக்கோ சரிங்களா அந்த ஜோதிடரையும் போய் பார்த்துட்டு உங்கள் வீட்டு குரு இருந்தால் அவங்களையும் போய் பார்த்துட்டு ஒருவேளை எங்களை தொடர்பு கொள்ளணும்னா எங்களையும் தொடர்பு கொண்டீங்கன்னாலும் நம்ம கட்டணம் வாங்கி தான் பண்ணுறோம் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணுறதில்ல ஒருவேளை தேவை தொடர்பு கொள்ளலாம் அப்போ அந்த ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுன்னா அதுக்குள்ள வழிபாடுகளையும் சேர்த்து செய்யும் பொழுது உறுதியா சொல்ற நண்பர்களே இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பிரயோகங்கள்லாம் நானும் செய்யக்கூடிய விஷயங்களே பொழுது இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்குங்கிறது இந்த புத்தாண்டுலேருந்து மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான பிரயோகம் தான் இது அன்பர்களே இதையும் நீங்கள் செய்யுங்க இதை செஞ்சு வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை கிடைக்க விஜய் சேதுநாய்னின் அன்பான வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்னைக்கு தொடங்குங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தேபிரே அஷ்டமி அஷ்டமி இதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த பிரயோகத்தை செய்யறது இன்னும் ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கும் இதோட சேர்த்து இந்த சக்ஸஸ் உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் கிடச்சிருதுன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் அதை நன்றி சொல்லிவிட்டு வர்றதும் அதே மாதிரி குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது இப்போ இந்த பிரயோகங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குரு தட்சணையை அவங்களால முடிஞ்சது பத்து ரூபாயோ ரூபாயோ ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை கொண்டு போய் சிவாலயத்தில் கொண்டு போய் இதை வந்து என்னுடைய குரு தட்சணை அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் செய்யும்பொழுது இந்த பிரயோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் கொடுத்துருது இதே மாதிரி தான் பானலிங்கம் நம்ம இலவசமாக தான் இருக்கோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே அப்படி ஒருவேளை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுறோம் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க கேலண்டரும் வந்துட்டு வேணுங்கிறவங்க இதே மாதிரி தான் நம்ம பானலிங்கத்துக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் அன்பர்களே இதே மாதிரி தாந்திரிக ரீதியான பல நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்திங்கனா அதிலையும் பயனுள்ள தகவல்கள் நிறைய இருக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இதே மாதிரி நிகழ்ச்சியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பிரயோகத்தை சொன்னிங்கன்னா அவங்களும் இதனால் பயனடைஞ்சால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் சேரும்னு சொல்லிட்டு நாளைக்கு ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்